பஞ்சாப் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததாக ஒன்றிய அரசிற்கு பஞ்சாப் நீதிமன்றம் தற்போது அபராதம் விதித்திருக்கிறது. ஒன்றிய அரசிற்கு ரூபாய் 25,000 அபராதத்தை பஞ்சாப் ஹைகோர்ட் விதித்திருக்கிறது. 1987 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நிலத்திற்கு வழங்கப்பட்ட இழப்பீடு போதுமானது என்று கூறி வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு சந்தை மதிப்பு அடிப்படையில் கூடுதல் இழப்பீடும் தாமதமான காலத்திற்கு வட்டியும் வழங்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் ஒன்றிய அரசு காலத்தை விரயம் செய்தது என்று கூறி தற்போது பஞ்சாப் ஹைகோர்ட்டு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ஒன்றிய அரசிற்கு ரூபாய் 25,000 அபராதம் விதித்திருக்கிறது. குர்தாஸ்பூர் மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இழப்பீடு வழங்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதை எதிர்த்து ஒன்றிய அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவில் வட்டி வழங்கும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த பிறகு பஞ்சாப் ஹைகோர்ட் தற்போது ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஒன்றிய அரசிற்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் காலவிரயம் செய்ததாக கூறி ஒன்றிய அரசிற்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததாக ஒன்றிய அரசிற்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. நிலம் கையகப்படுத்தும் வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்றம் உறுதி செய்த தீர்ப்பிற்கு எதிராக முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 1987 ஆண்டு ஹர்பஜன் சிங் என்பவருக்கு சொந்தமான இடத்தை ஒன்றிய அரசு அபகரித்திருந்தது. இந்நிலையில் இதன் மீது மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஒன்றிய அரசு 25,000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று பஞ்சாப் ஹைகோர்ட் தற்போது தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. ஏனென்றால் பஞ்சாப் ஹைகோர்ட்டின் நேரத்தை வீணடித்ததாக கூறி ஒன்றிய அரசிற்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. அதை பஞ்சாப் ஹைகோர்ட் விசாரித்த நிலையில் நேரத்தை வீணடித்ததாக கூறி ஒன்றிய அரசிற்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 1987 ஆண்டு ஹர்பஜன் சிங் என்பவருக்கு சொந்தமான இடத்தை ஒன்றிய அரசு எடுத்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஒன்றிய அரசிற்கு பஞ்சாப் ஹைகோர்ட் 25,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.